ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சோனி சர்மி சேனல். நான் உங்கள் சோனி. இன்றைக்கி ஒரு அறுவடை வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அறுவடைன்ற இதெல்லாம் லாஸ்ட்லாம் படித்தோம் இல்லையா, அந்த காயெல்லாம் கொஞ்சம் ஒன்றரை பிஞ்சு இருந்துச்சு, அந்த பிஞ்சை தான் வந்து இப்போ பெருசாயிருச்சு எல்லாமே, அதை தான் வந்து பறிக்க போகிறோம். ப்ளஸ் இன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு புது காய் ஒன்று பறிக்க போகிறோம், அது என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பீர்க்கங்காயிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். பீர்க்கங்காய் பிஞ்சு தாங்க, இது வந்து நான் ஹேண்ட் பாலினேஷன் பண்ண அந்த பீர்க்கங்காய் தான், அது ஒன்று பறிச்சாச்சு, ஒன்று தான் இருந்தது. அப்புறம் வெள்ளை கத்திரிக்காய், நம்ம லாங்கு கத்திரிக்காய், அது ஒன்று இருந்துச்சு, அதையும் வந்து நம்ம பறிச்சாச்சு. கத்திரிக்காய் இப்போ கொஞ்சம் ஊஞ்சிருச்சுங்க, லாஸ்ட் டைம் வந்து நம்ம நிறையா பறித்தோம் இல்லையா, அதில் இப்போ ஒரு ரெண்டு மூணு தான் இருந்துச்சு, அதில் ஒன்றை பறிச்சாச்சு. அப்புறம் வந்து குடைமிளகாய், இதுவுமே கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, இன்னும் பெருசாகும் அப்படின்னு விட்டேன், சரி ஓகே பார்த்துக்கிடலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. இந்த இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி சுண்டு சுண்டுட்டு நிற்குது, இதுக்கு ஏதாவது ஒரு 3G சொல்யூஷனோ இல்லைன்னா தேமூர் கரிசல் அந்த மாதிரி ஏதாவது போட்டு தாங்க இதை கொஞ்சம் மேடைத்தனும். இன்னும் கொஞ்சம் கேர் எடுக்கலை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலைகள் வீட்டு வேலைகள் இருக்கனால இதை பார்க்க முடியல, இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிறகு அவரை, இதுவுமே வந்து பிஞ்சு எல்லாமே பெருசாயிடுச்சுங்க, பெருசாயிடுச்சு, ஒரு 7-8 காய் இருந்தது, அதையுமே பறிச்சாச்சு. சூப்பராக இருக்குங்க இந்த சிறகு அவரை டேஸ்ட்டு, நம்ம நார்மல் அவரை விட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது. இதை பறித்து இன்னி நம்ம ஏதாவது பொரியல் தான் பண்ணணும். லாஸ்ட் டைம் பறித்தது கொஞ்சம் நிறையா இருந்துச்சு, அது கொஞ்சம் நிறையா போட்டு பண்ணேன். இதில் கொஞ்சம் வெங்காயம் தேங்காய் பூலாம் நிறையா போட்டு பண்ணோம் அப்படின்னம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி கிடைக்கும், வீட்டில் எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறலாம். இப்போ இன்றைக்கி கட் பண்ணது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, சரி ஓகே இருக்கிற அளவுக்கு பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பறிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் இந்த காயெல்லாம் பறிக்கும்போது பயங்கர மகிழ்ச்சியாக இருக்குதுங்க, எல்லாமே வந்து நம்மளேவும் பார்த்து பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. இது பார்த்தீங்கன்னா நூல்கோல், நூல்கோலுமே ஒரு 4 பேக்கில் போட்டிருக்கேன், ஒரே பேக்கில் போட்டு அதுக்கப்புறம் வந்து தனித்தனியாக எடுத்து நட்டு வச்சதுனால இப்போ நல்லா வளர்ந்துட்டுருக்குங்க, சூப்பராக வளர்ந்துட்டுருக்குது நூல்கோல். நம்மளுக்கு இப்போ ஒரே ஒரு நூல்கோல் மட்டுக்கே இருந்துச்சு, கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, மற்ற எல்லாமே வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்துச்சு. சரி ஓகே சாம்பார் வைக்கிறதுக்கு வந்து எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று பறிச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக இது கொஞ்சம் பிஞ்சாக தான் இருந்து, சரி பரவாயில்ல ஒன்று பறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி ஒரு நூல்கோல் பறிச்சாச்சு, நல்லா இருக்குது. அதுவுமேவும் குட்டியும் அழகாக இருக்குது பாருங்களேன், அதோட இலைகள் பாருங்கள் எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே பரவி இருக்குது பாருங்களேன், நூல்கோல் பறிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம முள்ளங்கி, ஒரு நூல்கோல் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முள்ளங்கியும் பறிக்கணும் இல்லை, அதுக்காக ஒரு சிகப்பு முள்ளங்கி இருந்தது. ஆனால் இது ரொம்ப ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு, ஒருவேளை மண் உள்ள வரையும் போகிறதுக்கு பத்தலையோ என்னமோ, சின்னதாக தான் இருந்துச்சு, சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பறிச்சாச்சு. எங்கள் பாப்பா தான் இன்றைக்கி அறுவடை பண்ணுறாங்க, நான் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் ஒரு சிகப்பு வெண்டிக்காய், 2 சிகப்பு வெண்டிக்காய் இருந்துச்சு, 2-3 செடி இருக்குது சிகப்பு வெண்டிக்காய், அதில் வந்து ஒரு செடியில் ஒன்று இன்னொரு செடியில் ஒன்று ஒன்று இருந்துச்சு. அடுத்து வந்து நம்ம செடி அவரை, செடி அவரையில் அதுவுமே நிறையா பூவாக இருக்குங்க, பூவும் பிஞ்சுமாக இருக்குது, அதுலேயுமே ஒரு 4 காய் இருந்தது, சரி ஓகே அதையும் பறிச்சாச்சு. எங்கள் பாப்பா ரொம்ப அப்படியே சிரிச்சுக்கிட்டே பறித்தாங்க, ஹாப்பியாக எத்தனை காய் இருக்குன்னு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹாப்பியாக பறித்தாங்க. சின்ன பிள்ளையில வந்து இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களை இன்வால்வ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு உண்மையிலே பயங்கர ஹாப்பி தாங்க. இங்கே ஒரு சிகப்பு வெண்டிக்காய் இருந்துச்சு, அதையுமே பறிச்சிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட புது காய் பீன்ஸு, இந்த பீன்ஸ் செடி வந்து நான் போட்டு ரொம்ப நாளாச்சுங்க, இந்த செடியில் இதுக்கு முன்னாடி வந்து பீன்ஸ் போட்டு நான் ஒரு தடவை அறுவடை பண்ணிட்டேன், இது வந்து இப்போ செகண்டாக போட்டதில் பீன்ஸ் மட்டுக்கும் 10 விதை போட்டோம் அப்படின்னா 1 விதை தாங்க முளைக்குது இந்த செடி பீன்ஸு, மற்ற எல்லாம் கூட போடுறது எல்லாமே முளைச்சிருது, இந்த செடி பீன்ஸ் மட்டுக்கும் ரொம்ப சோதனைப்படுத்துதுங்க, 10 விதை போட்டால் ஒன்று முளைக்குது, சரி ஓகே 1வது முளைக்குதில்ல அப்படின்ட்டு அது ஒன்று நல்லா முளைச்சி வந்தது, அதுலேருந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து காய் பறிக்கிறோம். சரி வீடியோவில் காமிக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு 4-5 காய் எக்ஸ்ட்ரா வரட்டும் அப்படின்றதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருந்தேன், அதனால் அதில் ஒரு 2 காய் வந்து கொஞ்சம் முத்திருச்சு. இந்த பீன்ஸ் வந்து நம்மளுக்கு முத்துனாலும் ஒன்றும் செய்யாது, நம்ம
அந்த பெரிய பீன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்காது இது. இது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். அதாவது முத்துனாலும் கொஞ்சம் நம்ம வந்து கூட்டெல்லாம் வச்சுக்கலாம், குழம்புலாம் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் பறிச்சாச்சு. ஃபஸ்ட் டைம் பீன்ஸ் பறிச்சதில் ரொம்ப சந்தோஷம் பாப்பாவுக்கு. நம்ம பாருங்கள், இது தான் இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கிறோம். ஒரு 6-7 பீன்ஸ் இருந்துச்சு, ஒரு சிகப்பு முள்ளங்கி, ஒரு நூல்கோல் இருந்ததுங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீர்க்கங்காய் ஒன்று, அப்புறம் ஒரு கத்திரிக்காய், அப்புறமும் ஒரு 5-6 சிறகவரை இருந்தது, அப்புறம் குடை மிளகாய், கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ லாங்காக இருக்குன்னு, வெள்ளை கத்திரிக்காய், அப்புறம் 2 என்னது நம்ம சிவப்பு வெண்டிக்காய், அப்புறம் ஒரு குடை மிளகாய், அப்புறம் அவரைக்காய் பீன்ஸு. இதெல்லாம் வந்து இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கோங்க. எங்கள் சேனல் வந்து நாங்கள் பண்ண அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எங்கள் சேனல் சோனி சர்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துலேயும் ஒரு ஒரு காய் பறிச்சாச்சுங்க. இதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சு நல்லா சாப்பிட வேண்டியது தான். நூக்கல் ஒன்று, முள்ளங்கி ஒன்று, அவரைக்காய், சாம்பாருக்கு தேவையான எல்லா காயுமே வந்து ஒன்று ஒன்று பறிச்சாச்சுங்க. இதே நம்ம கடையில் போய் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 1/2 கிலோ காய் வந்து 30 ரூபா, சாம்பார் காய் வந்து 1/2 கிலோ 30 ரூபாயோ 40 ரூபாயோ நினைக்கிறேன். இது வந்து நம்மளே வந்து பண்ணி பறிக்கும்போது அதில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குங்க. நம்மளே விலையை போட்டு அதை ஊற்று ஊற்று பார்த்து அது எப்படி விளைஞ்சிருக்கு அப்படின்றது பறிக்கும்போது இருக்க சந்தோஷம், இதெல்லாம் வந்து வேறு லெவலுங்க. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் வந்து அதில் கிடைக்கிற சந்தோஷம் வந்து வேறு லெவலாக இருக்கும். சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.